गुड मॉर्निंग स्टूडेंट्स இன்னைக்கு 9ஆம் வகுப்புடைய இயல் 8னுடைய விரிவானம் பார்க்க போறோம்ப்பா சரியா மகனுக்கு எழுதிய கடிதம் யார் இதனுடைய ஆசிரியர் பாத்தீங்க அப்படினா நா முத்துக்குமார் சரியா நா முத்துக்குமார் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க திரைப்பட எழுத்தாளர் தான் அவர் சரியா இப்போ மகனுக்கு எழுதிய கடிதம் அதுல அவர் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்றத இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம் தொலைவில் உள்ளோருக்கு கருத்தை தெரிவிக்க புகையில் தொடங்கி ஒளியில் வளர்ந்து விலங்குகள் பறவைகள் மனிதர்கள் என பலராலும் தொடர்ந்து அஞ்சலில் நிலை பெற்றுள்ளோம் நாம் அதுவே இன்று மின்னஞ்சல் உள்ளிட்ட புது புது படி மலர்ச்சிகளில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது பரிமாற்றங்கள் எவ்வாறாக இருப்பினும் உயர்வான கருத்தும் உயிர்ப்புள்ள மொழியுமே செய்தி அளிப்பவருக்கும் பெறுபவருக்குமான உறவு பாலத்தை உறுதியாக்குகிறது அதாவது பரிமாற்றம் பரிமாற்றன்றப்ப தகவல் பரிமாற்றம் சொல்ல வேண்டிய கருத்தை வந்து பல வடிவங்களில் இன்னைக்கு வளர்ச்சி பெற்றாலும் உயர்வான கருத்தும் உயிர்ப்புள்ள மொழியுமே செய்தி அளிப்பவருக்கு அப்படின்னா அந்த கருத்து சொல்ல வேண்டிய கருத்தையும் அவங்க சொல்லக்கூடிய மொழி அந்த தன்மையும் உறவு பாலத்தை இன்னும் உறுதியாக்குது கவிஞர்னா முத்துக்குமார் தன் மகனுக்கு எழுதுவதாக அமைந்த இக்கடிதம் பிள்ளை வளர்ப்பில் தாயுமானவராக திகழ்ந்த ஒருவரை நமக்கு காட்டி செல்கிறது சரியா இப்போ பார்க்கலாம் உள்ள போகலாம் அன்புள்ள மகனுக்கு அப்பா எழுதுவது நம்ம எல்லாரும் அப்படி தானே கடிதத்தில் பார்த்துருப்போம் அன்புள்ள மாணவர்கள் சரியா அன்புள்ள மாமாவுக்கு அந்த மாதிரி இவர் தன்னோட மகனுக்கு எழுதுகிறார் அன்புள்ள மகனுக்கு அப்பா எழுதுவது இது நான் உனக்கு எழுதும் முதல் கடிதம் இதை படித்து புரிந்து கொள்ளும் வயதில் நீ இல்லை அவன் என்ன சின்ன குழந்தை அவனுக்கு படிக்கிற வயசு கிடையாது மொழியின் விரல் பிடித்து நடக்க பழகி கொண்டிருக்கிறாய் உன் மொழியில் உனக்கு எழுத நான் கடவுளிடம் மொழியை அல்லவா கற்க வேண்டும் உன்னோட மொழி வந்து எனக்கு தெரியாது அதுக்காக நான் போய் கடவுள்கிட்ட போய் கற்கணுமே அப்படின்னு சொல்கிறாரு என் பிரியத்திற்குரிய பூங்குட்டியே உன் மெத்தென்ற பூம்பாதம் என் மார்பில் உதைக்க மருத்துவமனையில் நீ பிறந்ததும் உன்னை அள்ளி என் கையில் கொடுத்தார்கள் என் உதிரம் உருவமானதை அந்த உருவம் என் உள்ளங்கையில் கிடப்பதை குறு குறு கை நீட்டி என் சட்டையை பிடித்து இழுப்பதை கண்ணீர் மல்க பார்த்து கொண்டிருந்தேன் உலகிலேயே மிகப்பெரிய இன்பம் எது தன் மக்கள் மெய்தீண்டல் உயிர்க்கு இன்பம் என்கிறார் வள்ளுவர் மெய் அப்படின்னா உடல் நீ எம் மெய் தீண்டினாய் மெய்யாகவே மெய்யாகவே நான் தூள் தூளாக உடைந்து போனேன் உன் பொக்கை வாய் புன்னகையில் நீ என்னை அள்ளி அள்ளி எடுத்து மீண்டும் மீண்டும் ஒட்ட வைத்து கொண்டிருந்தாய் நீ அழுதாய் சிரித்தாய் சினுங்கினாய் குப்புற கவிழ்ந்து தலை நிமிர்ந்து அந்த சாகசத்தை கொண்டாடினாய் தரையெல்லாம் உனதாக்கி தவழ்ந்தாய் தகப்பன் விரல் பிடித்து எழுந்தாய் நீயாகவே விழுந்தாய் தத்தி தத்தி நடந்தாய் தாழ்வாரம் எங்கும் ஓடினாய் மழலை பேசி மொழியை ஆசீர்வதித்தாய் இது ஃபுல்லாக என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஒரு குழந்தை என்னென்ன வேலையெல்லாம் செய்யும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்கார் தன்னோட குழந்தை பிறந்த குழந்தைக்கு அவர் ஒரு கடிதம் எழுதுறார் நான் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினச்சேன் அப்படின்றத தன்னோட குழந்தைக்கு சொல்ல வர்றார் என் பொம்முக்குட்டியே இந்த எல்லா தருணங்களிலும் நீ நம் வீட்டு இறைவனை அழைத்து வந்தாய் என் செல்லமே இந்த உலகம் இப்படித்தான் நம்ம அழ வேண்டும் சிரிக்க வேண்டும் சினுங்க வேண்டும் குப்புற கவிழ்ந்து பின் தலை நிமிர்ந்து அந்த சாகசத்தை கொண்டாட வேண்டும் தரையெல்லாம் தனதாக்கி தவழ வேண்டும் எழ வேண்டும் விழ வேண்டும் தத்தி தத்தி நடக்க வேண்டும் வாழ்க்கை முழுக்க இந்த நாடகத்தை நீ வெவ்வேறு வடிவங்களில் நடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம என்ன பண்ணணும் சிரிக்கிற நேரத்தில் சிரிக்கணும் சினுங்கிற நேரத்தில் சினுங்கணும் ஓடுற நேரத்தில் ஓடணும் தவளற நேரத்தில் தவளணும் விழுந்துட்டோம் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது வெறுத்து வாழ்க்கையை உரத்தில் வச்சிடக்கூடாது மீண்டும் மீண்டும் முழுக்க முழுக்க இந்த நாடகத்தை நம்ம வெவ்வேறு வடிவங்களில் நடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார் என் சின்னஞ்சிறு தளிரே கல்வியில் தேர்ச்சி கொள் அதே நேரம் அனுபவங்களிடம் இருந்து அதிகம் கற்றுக்கொள்
தீயை படித்து தெரிந்து கொள்வதை விட தீண்டி காயம் பெறு. நீ என்ன பண்ணுற அப்படின்னா, தீயை வந்து தொடுறதை விட, அதாவது அதை பார்த்து நீ வந்து தொட்டு அதனால் வரக்கூடிய காயத்தை நீ கண்டிப்பாக பெறணும். ஏன்னா அந்த அனுபவம் எப்போது சுட்டுக்கொண்டே இருக்கும். இருக்கும் வரை இங்கு வாழ சூத்திரம் இதுதான். கற்றுப்பார், உடலை விட்டு வெளியேறி உன்னை நீயே உற்றுப்பார். அதாவது நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அனுபவம் வந்து நம்ம வந்து அனுபவிச்சுத்தான் அந்த அனுபவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போனா தான் நமக்கு மீண்டும் மீண்டும் அந்த தப்போ ஒரு தவறோ எது செய்தாலுமே நமக்கு வந்து அது சுட்டி கொண்டே இருக்கும். நம்மளை எங்கும் எதிலும் எப்போதும் அன்பாய் இரு. அன்பை விட உயர்ந்தது இந்த உலகில் வேறு எதுவுமே இல்லை. உன் பேரன்பால் இந்த பிரபஞ்சத்தை நினைத்து கொண்டே இரு. இந்த சைடு தெரிந்து கொள்வோம்னு கொடுத்துருக்காங்களப்பா. கைபேசியின் வரவால் இன்று கடிதம் எழுதும் பழக்கம் பெரும்பாலும் இல்லை என்றே சொல்லலாம். கடிதங்களை கொண்டு பல வரலாறுகளையும் இலக்கியங்களையும் பரிமாறி இருக்கிறார்கள். கடித வடிவில் புதினங்களும் எழுதப்பட்டுள்ளன. தாகூர், நேரு, டிகேசி, பள்ளிக்கண்ணன், பேரறிஞர் அண்ணா, மு வரதராசனர், கு அழகிரிசாமி, கி கிருஷ்ணன், சரி ராஜநாராயணன் முதலானோர் கடித வடிவில் இலக்கியங்கள் படைத்துள்ளனர். அடுத்தது பாருங்க. உன் தாத்தா ஆகாய விமானத்தை அண்ணாந்து பார்த்தார். அவரது 57வது வயதில்தான் அதில் போய் அமர்ந்தார். உன் தகப்பனுக்கு 27வது வயதில் விமானத்தை கதவுகள் திறந்தன. 57 வயசில் அவங்க அப்பா ஏறும்போது 27 வயசில் அவங்க அப்பா வந்து ஏறியிருக்காரு. ஆனால் 6 மாத குழந்தை பருவத்திலேயே நீ ஆகாயத்தில் மிதந்தாய். நாளை உன் மகன் ராக்கெட்டில் பறக்கலாம். இந்த மாற்றம் ஒரு தலைமுறையில் வந்தது அல்ல. இதற்கு பின்னால் நெடியதொரு உழைப்பு இருக்கிறது. என் முப்பாட்டன் காடு திருத்தினான், என் பாட்டன் கழனி அமைத்தான். கழனினா என்ன? வயல். அதாவது எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா வந்து காடெல்லாம் வந்து திருத்தி சீர்படுத்தினாங்க. என்னுடைய பாட்டன் அப்படின்னா எங்கள் அப்பாவுடைய அப்பா வந்து கழனி செஞ்சார். எங்கள் அப்பா, என் தகப்பன் விதை விதைத்தான். உன் தகப்பனாகிய, இப்போ நான் முத்துக்குமார் சொல்கிறார், உன் தகப்பன் நீர் ஊற்றின, நான் இன்றைக்கி நீர் ஊற்றுறேன், நீ அறுவடை செய்து கொண்டு இருக்கிறாய். என் தங்கமே, உன் பிள்ளைக்கான விதையையும் உன் உள்ளங்கையில் வைத்திரு. உழைக்க தயங்காதே, உழைக்கும் வரை உயர்ந்து கொண்டு இருப்பாய் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தில் நிறைய கற்றுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக நம்ம எப்பயுமே சோம்பேறித்தனப்படக்கூடாது, எப்பயுமே உழைச்சிக்கிட்டே இருக்கணும். இதை எழுதி கொண்டு இருக்கையில் என் பாலிய காலம் நினைவுக்கு வருகிறது. பாலிய காலம் அப்படின்னா கடந்த காலம். கிராமத்தில் கூரை வீட்டிலும் பின் ஓட்டு வீட்டிலும் வளர்ந்தவன் நான். கோடை காலங்களில் வெப்பம் தாங்காமல் ஓட்டு கூரையில் இருந்த கொடிய தேள்கள் கீழே விழுந்து கொண்டே இருக்கும். அதற்கு பயந்து என் தகப்பன் என் அருகே அமர்ந்து இரவு முழுவதும் பனை ஓலை விசிறியால் விசிறிக்கொண்டே இருப்பார். இன்று அந்த விசிறியும் இல்லை, கைகளும் இல்லை. மாநகரத்தில் வாழும் நீ வாழ்க்கை முழுக்க கோடை காலங்களையும் வெவ்வேறு வடிவங்களில் கொடிய தேள்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். வாழ்க்கைன்றது ஒரு கோடை காலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையை உவமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேள் வெவ்வேறு வடிவங்களில் கொடிய தேள்களையும் சந்திக்க வேண்டி இருக்கும். வெவ்வேறு வடிவங்களில் நமக்கு பிரச்சனைகள் வரும், வெவ்வேறு நபர்களில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை காலம்தான் உன் தகப்பன் உன் அருகில் அமர்ந்து விசிறி கொண்டிருப்பான்? உனக்கான காற்றை நீயே உருவாக்க பழகு. வயதின் பேராற்றங்கரை உனையும் வாலிபத்தில் நிறுத்தும். சிறகுகள் முளைத்த தேவதைகள் உன் கனவுகளை ஆசிர்வதிப்பார்கள். பெண் உடல் புதிராகும், உன் உடல் உனக்கே எதிராகும். என் தகப்பம் என்னிடம் ஒளித்து வைத்த இரகசியங்கள் அடங்கிய பெட்டியின் சாவியை நான் தேட முற்பட்டதைப் போல் நீயும் தேடத் தொடங்குவாய். பத்திரமாகவும் பக்குவமாகவும் இருக்க வேண்டிய தருணம் அது. உனக்கு தெரியாது, இல்லை, பார்த்து நடந்துக்கொள் அப்படின்னு சொல்கிறார். இந்த காலத்தில் அவருடைய பருவ வயசை வந்து தன்னோட குழந்தைக்கு அவர் கம்பேர் பண்ணி சொல்லிகிட்ருக்கார். நிறைய பயணப்படு. பயணப்படுனா நிறைய பயணங்கள், வாழ்க்கையில் நிறைய நம்ம கற்றுக்கணும். பயணங்களின் ஜன்னல்களே முதுகுக்கு பின்னாலும் 2 கண்களை திறந்து வைக்கின்றன. பின்னாடி வரக்கூடியதை நம்ம முன்னே தெரிஞ்சுக்கணும். நமக்கு பின்னாடி வரக்கூடிய விளைவுகளை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பயணங்கள் தான் உதவுது.
புத்தகங்களை நேசி. நீ ஒரு புத்தகத்தை தொடுகிற போது ஓர் அனுபவத்தை தொடுவாய். உன் பாட்டனும் தகப்பனும் புத்தகங்களின் காட்டில் தொலைந்தவர்கள். உன் உதரத்திலும் அந்த காகித நதி ஓடிக்கொண்டே இருக்கட்டும். கிடைத்த வேலையை விட பிடித்த வேலையை செய். இனிய இல்லறம் தொடங்கு. யாராவது கேட்டால் இல்லையேனின் கடன் வாங்கியாவது உதவி செய். அதில் கிடைக்கும் ஆனந்தம் அலாதியானது. உறவுகளிடம் நெருங்கியும் இரு, விலகியும் இரு. இந்த மண்ணில் எல்லா உறவுகளையும் விட மேன்மையானது நட்பு மட்டுமே. ஆகையால் நல்ல நண்பர்களை சேர்த்துக்கோங்க, உன்னோட வாழ்க்கை நேராகும் அப்படின்னு சொல்கிறார். சொல்லாமல் சொன்னவை நான் உனக்கு சொல்ல நினைத்து சொல்பவை. என்னுடைய தந்தை என்ன பண்ணாரு, இவையெல்லாம் என் தகப்பன் எனக்கு சொல்லாமல் சொன்னது. ஆனால் நான் எனக்கு நினச்சதை உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன். என் சந்தோஷமே, நீ பிறந்த பிறகுதான் என் தகப்பனின் அன்பையும் அருமையையும் நான் அடிக்கடி உணர்கிறேன். நாளை உனக்கு ஒரு மகன் பிறக்கையில் என் அன்பையும் அருமையையும் நீ உணர்வாய். நாளைக்கும் நாளை நீ உன் பேரன் பேத்திகளுடன் ஏதோ ஒரு ஊரில் கொஞ்சி பேசி விளையாடி கொண்டிருக்கையில் என் ஞாபகம் வந்தால் இந்த கடிதத்தை மீண்டும் எடுத்து படித்துப்பார். உன் கண்களில் இருந்து உதிரும் கண்ணீர் துளியில் வாழ்ந்து கொண்டிருப்பேன் நான். இப்படிக்கு உன் அன்பு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமார் அவங்க சொல்லியிருக்காங்க. வேப்பம்பூ மிதக்கும் கீழே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க, தூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்திற்கு ஒரு முறை விசேஷமாய் நடக்கும். ஆழ்நீருக்குள் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் மேலே வரும். கொட்டாங்குச்சி கோழி கரண்டி கட்டையோடு உள்விழுந்த துருப்பிடித்த ராட்டினம் வேலைக்காரடி திருடியதாய் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர் சேற்றிற்குள் கிளறி எடுப்போம் நிறையவே. சேருடா சேருடா என அம்மா அதட்டுவாள் என்றாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கும் மனம் வரும். பகை வென்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேல் வருவார். இன்று வரை அம்மா கதவுகளின் பின்னிருந்துதான் அப்பாவோடு பேசுகிறாள். கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனசுக்குள் தூரெடுக்க. அதாவது இதை வந்து எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து நம்ம அப்பா அம்மா நம்மக்கிட்ட ஃப்ரீயாக பேசணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி நம்மளுமே பெற்றவங்கள்ட்டையும் சரி, நமக்கு பின்னாடி வரக்கூடிய ஜென்ரேஷன்லையும் நம்ம வந்து என்ன பண்ணணுமா, எப்பயுமே வந்து பழசு இதெல்லாம் உள்ள வச்சுட்டு இருக்கக்கூடாது. புதிய புதிய நவீனத்தோடையும் நற்பண்புகளோடையும் வளரணும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா, இந்த துணைப்பாடத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, வாழ்க்கைன்றது நமக்கு ஒரு கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம். இங்கே இருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். கற்றுக்கிட்டதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு பின்னாடி வரக்கூடிய நம்மளுடைய சந்ததிகளுக்கும் அதை நம்ம வந்து பக்குவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா, ஸோ இது லெசன் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள் ஓகேவா. இதுலேருந்து உங்களுக்கு நெடுவினா கேட்கலாம் ஓகேவாம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.